ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மொத ஓடி மேட்ச்ல இந்தியாவுடைய ஓபனர்ஸ் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான மூணு மேட்சஸ் கொண்ட ஓடி சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. மொஹாலியில ஃபர்ஸ்ட் ஓடி நடக்க போகுது. இதுக்காக ரெண்டு டீம்ஸுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வர டோர்னமெண்ட் அப்படின்றதால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுது. இந்த ஓடி சீரீஸோடைய மொதல் ரெண்டு மேட்சஸ்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ்களை ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இவங்களுக்கு பதிலாக தான் ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்காங்க. இப்படி இருக்குதான் இந்தியாவுடைய அந்த ஓபனர்ஸ் யாருன்ற ஒரு கேள்வி. இப்ப இந்தியாவுக்கு நாலு ஓபனர்ஸ் இருக்காங்க. அதுல ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில் மற்றும் இஷான் கிஷன் இருக்காங்க. இது எல்லாத்தை விட கே எல் ராகுலும் ஒரு ஓப்பனிங் ஆப்ஷன் தான். சோ இதுல யார் ஓபனரா வரப்போறான்ற கேள்வி. இப்ப ஏசியன் கேம்ஸ் வர நடக்க போகுது. அதுக்காக இந்தியா தங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷனா மாத்துவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சஸ்ல இல்லாத சமயத்துல இஷான் கிஷனும் சுப்மன் கில்லும் தான் பிரைமரி ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்க போறாங்க. நடந்து முடிஞ்ச ஏசியா கப் 2023 ஃபைனல்ல கூட இஷான் கிஷனும் சுப்மன் கில்லும் தான் ஓபனிங் இறங்கினாங்க. ஈஸி 51 ரன்ஸ் டார்கெட்டை சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவுடைய குவாலிட்டி பவுலிங் லைனப்புக்கு எதிரா இஷான் கிஷன் மற்றும் சுப்மன் கில்லை வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது. இப்ப ஏசியன் கேம்ஸ் நடக்க போதுல அதுக்காக ஓப்பனிங் காம்பினேஷனை மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏசியன் கேம்ஸ்க்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ஆனா இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட நம்பர் 3 பேட்டர் அப்படின்ற லெவலுக்கு தான் இந்தியன் டீம் வச்சிருக்காங்க. இப்ப நடந்து முடிஞ்ச வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஓடி சீரீஸ்ல கூட அவர் நம்பர் 3 பிளேஸ்க்கு தான் வந்தாரு. ஆனா ஆகஸ்ட்ல நடந்த அயர்லாந்து சீரீஸ்ல இந்தியாவுக்காக ஓப்பனிங் இறங்கினது ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அந்த அளவுக்கு ஓடி ஃபார்மட்ல சான்ஸே கிடைக்கல. ஆடின ரெண்டு மேட்சஸ்ல அவர் 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல அவருடைய ஆவரேஜ் 13 கிட்ட இருக்கு. இப்படி ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கே மூணு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம நாலாவது சொன்ன ஆப்ஷன் தான் கே எல் ராகுல். அவர் கன்ஃபார்மா இந்த ஓடி சீரீஸ்ல ஓப்பனிங்ல இறங்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மிடில் ஆர்டர்ல தான் வருவார். அது மட்டும் இல்லாம அவர் தான் விக்கெட் கீப்பரா இருக்க போறாரு. ஆனா கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 நம்பர் 5 எந்த இடத்துல களமிறங்குவாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது இல்லாம இப்ப இந்தியாவுடைய ஸ்குவாட்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஸ்ரேயாஸ் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த மூணு பேர்ல யாரு மிடில் ஆர்டர்ல இந்தியன் டீம் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் ஏசியா கப்ல சூரியகுமார் யாதவுக்கும் ஸ்ரேயாஸ்க்கும் பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கல. மேபி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல இந்தியாவுடைய ஓப்பனர்ஸா யார் வரலாம்? சுப்மன் கில் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாடா, இல்லனா சுப்மன் கில் மற்றும் இஷான் கிஷனா? உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்த்.